How is he going to regenerate? என மறு உற்பத்தி எப்படி செய்ய போறனா, first the Lord is going to restore all my old losses. Amen. Next he wants to redeem. ஆண்டவர் பார்க்கிறார், உன் பழைய பேரு எனக்கு சரியில்லை, நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு புது பேரை உனக்கு கொடுக்கறேன். பாத்தீங்களா பேர? No. The Lord is saying, இனிமேல் நீ தரித்திரவான் அல்ல, உன்னை ஐஸ்வர்யவான் என்று அழைக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இனிமேல் நீ கடன்காரன் அல்ல, நீ கடன் கொடுக்கும்படியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிமேல் நீ சீக்காளி அல்ல, நீ சுகவாரியாக இருக்க போற ஆண்டவனாசர். That is the name change that God wants to give you this month. Give you a new name. Give you a new meaning to your life. So he wants to restore. He wants to rename. அடுத்தது முக்கியமானது, he wants to resurrect. அவரை உயிர்ப்பித்த ஆவி எனக்குள் இருந்தா சாவுக்கேதுவான காரியங்கள் எல்லாம் எனக்கு திருப்பி ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், ரிவைவ் பண்ண போகிறார், ரெசரக்ட் பண்ண போறது. Lord is going to resurrect everything which is about to die in your life. Hallelujah.